நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரியா கத்துக்க மாட்டேங்கிற அந்த சேலஞ்ச் எடுத்துட்டு ஒரு சங்கதி பாட்டு பாடிட்டே நீ. வெரி குட். தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச். தட்ஸ் வாட் வி வாண்ட். ட்ரை எவ்ரிதிங். இந்த ஸ்டேஜ்ல ட்ரை பண்ணாம வேற எங்க பண்ண போறீங்க நீங்க எல்லாரும்? கோ ஃபார் இட். ஐ லவ்ட் இட். தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச். அரவிந்த். ஹலோ சார். ரொம்ப ரொம்ப பிடிச்சதுயா. தேங்க் யூ சார். என்னயா பண்ண? திடீர்னு ஒரு ஃபுல் மாற்றம்.
அப்படியே கண்டிப்பா நாங்களும் சொல்லிட்டே இருப்போம். சங்கதி என்ன அரவிந்த் சங்கதி வரல, அந்த இந்த இப்படி வருது, தேசலாம் உழுது, அது இதுன்னு சொல்லிட்டே இருப்போம். பட் அந்த டெலிவரி வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கிரேட், ஜஸ்ட் கீப் இட் அப்பா, அது அது விடாதீங்க. இது பெரிய ஒரு கம்பேக் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். தேங்க்யூ ஸோ மச். அரவிந்த், நீங்கள் ஃபீல் கொடுத்து பாடியிருக்கீங்க, அம்மா என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, ஒரு ரெண்டு விஷயம் நான் இங்கே சொல்லணும். அரவிந்த் வந்து ஒரு பையனாக எனக்கு கிடைச்சிதான் ரொம்ப நான் பெருமைப்படுவேன் எப்போதுமே. வெரி சாஃப்ட் நேச்சர், அது மட்டும் கிடையாது, எல்லாம் எந்த இடத்துல அரவிந்த் இருக்கானோ அதை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அரவிந்தை பிடிக்கும். இது நச்சிமா இங்கே கூட நினைக்கிறேன் அப்படி தான், எல்லாருமே யாருக்குமே அரவிந்த பிடிக்காமல் யாருக்குமே இருக்காது. பெரிய விஷயம் வந்து அவன் காலேஜ் ஸ்டடீஸ் வந்து மிஸ் ஆனது வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்யூவே முடியாத ஒரு விஷயம். சூப்பர் சிங்கர் ஆடிஷன் ஆரம்பித்த டைம்லாம் நிறைய, அதுக்கு முன்னாடி நிறைய கல்ச்சுரல்ஸ் நிறைய போவான், காலேஜ் கல்ச்சுரல்ஸ் அட்டண்டன்ஸ் சரியாக இல்லாதனால அவங்க வந்து அவனை காலேஜ்லேருந்து எடுத்துட்டாங்க. பட் அவங்க சொன்னது வந்து, உங்கள் பையன் வந்து மியூசிக்கில் வரணும்னு நினச்சா நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜில் போட்டிருக்க வேண்டியதானே, எதுக்கு அவனை இன்ஜினியரிங் காலேஜில் போட்டிங்கன்னு கேட்டாங்க. பட் நிறைய படிப்புலேயும் பாட்டிலையும் சாதிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, தேரால் எவ்வளவோ லெஜன்ஸ் இருக்காங்க. ஸோ நம்மளோட பேட் லக் தான் அது. பட் அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரில. அப்போ நான் டாப் 30 செலெக்ஷனே கூட நடக்கலை. அப்போ ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த இடத்துல வரும்போது திறமை இருந்தால் இந்த மேடையில் நிச்சயமாக நேர்மையான ஒரு இடம் உண்டு, விஜய் டிவியில் ஒரு இடம் உண்டுன்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது எங்கள் எல்லாருக்கும், எங்கள் ஃபேமிலியில். ஸோ தட் அந்த இடம் தான் அரவிந்த் இங்கே நிற்கிறான் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து நீங்கள் சொல்லும்போது ஒரு சின்ன உதாரணம், நம்மளுடைய விஜய் டிவியில் நடந்த ஒரு உதாரணமே நான் சொல்கிறேன். நம்மளுடைய ஆங்கர் கோபிநாத் வந்து சொன்ன ஒரு விஷயம் இதுதான். நான் வந்து MBA பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், ஆனால் எனக்கு வந்து பண்ண அந்த சூழ்நிலை கிடைக்கவே இல்லை, எனக்கு வாய்ப்பும் கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி நான் விஜய் டிவியில் வளர்ந்து ஒரு தொகுப்பாளர் கோபிநாத் அப்படிங்கிற ஒரு அடையாளம் கிடைச்சதுக்கப்புறம் MBA ஸ்கூல்ஸ் என்ன கூப்பிடுறாங்க அங்கே வந்து அவங்களுக்காக சொல்லிக் கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி இந்த மேடை ஹேஸ் த மேஜிக், இந்த மேடை ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, இந்த மேடை நிறைய பேருடைய கனவுகளை வந்து நனவாக்கிட்டுருக்கு. உங்கள் பையனோட கனவு, உங்களுடைய கனவு ஒரு நாள் நனவாகும், அந்த காலேஜே திருப்பி கூப்பிட்டு அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் வந்து ரீஜாயின் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எம் ஷுர் இட்ஸ் கோன் ஹேப்பன். It's wonderful to see such a lovely mother and son. ஆனால் சென்டி விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சேலஞ்ச் ஆஃப் தி வீக் மறக்க முடியாது. பாட போறீங்களா? பாடவா கவிதை சொல்லவா? ஆஹா, பாடிக்கிட்டே கவிதை. நிறைய பேரண்ட்ஸ் வந்து பாடிட்டாங்க. ஓகே, ஸோ தமிழ் அப்படின்றதுனால கவிதை சொல்லலாமா? அப்சல்யூட்லி. ஒரு தாய்மையை பற்றி ஒரு சின்ன கவிதை இப்போ சொன்னதுக்கப்புறம் இங்கே எழுதினேன். அன்பினால் அகம் குழைந்து, அன்பினால் அகம் குழைந்து, பண்பினை பாலாய் ஊட்டி, பண்பினை பாலாய் ஊட்டி, இன்பினை இன் அமுதாய் அளித்து, துன்பினை தூக்கி எறிந்து, நண்பனாய் நல் ஆசிரியனாய் நாள்தோறும் வழிநடத்தி, என்றும் எப்போதும் எமை உள்ளத்தில் ஏந்தி வழிநடத்தும் இனிமை அல்லவோ தாய்மை. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்ஸ்.